ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ராமா வித் சிண்டி ஃபார் யூ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டோன்ட் சே நோ எபிசோட் 3. என்னடா இன்னைக்கு வீடியோவில் ஸ்டார்டிங்ல சேனல் இன்ட்ரோ கொடுக்குறேன்னு பார்க்குறீங்களா? ஏன்னா இன்னைக்கு எபிசோடு அப்படி ஆரம்பமே ஒரே சம்பவமாக இருக்கு. ஸோ கண்டிப்பாக நம்ம ஒரு டிஸ்க்ளைமரோட தான் ஆரம்பிக்கணும். அண்ட் நான் எப்பவும் சொல்கிற மாதிரி தயவு செஞ்சு 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க மட்டும் இந்த எபிசோடை பார்க்கலாம். நல்லா தெளிவாக கேட்டுக்கிட்டீங்களா? 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க. ஸோ இப்போ வாங்க தொடர்ந்து கதைக்குள்ள போகலாம். போன எபிசோட்ல நம்ம ஃபியட் கையில நாமும் தோவும் கொடுத்த அந்த ஹவுஸ் வார்மிங் கிஃப்ட வச்சுக்கிட்டு இருப்பா இல்லையா? அப்ப கரெக்டா உள்ள நம்ம லியோவும் வர, இப்ப ஃபியட் கையில இருக்க அந்த கிஃப்ட வச்சுதான் கான்வர்சேஷனே ஸ்டார்ட் ஆகுது. ரெண்டு பேரும் பெட்ல அமைதியா உட்கார, அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல அந்த கிஃப்ட் இருக்கு. செம்ம எம்பாரசிங்கா இருக்க ஃபியட்ட பாத்துட்டு லியோ கொஞ்சம் தயங்கிக்கிட்டே அவங்க கிட்ட, இது நிஜமாவே நாமும் தோவும் தான் கிஃப்டா கொடுத்தாங்களா, இல்லனா நீயே ஆசைப்பட்டு வாங்கினியா அப்படின்னு கேக்குறான். ஃபியட் அதுக்கு, நீ உனக்குதான் உங்களை பத்தி தெரியும்ல, என்ன கலாய்க்கிறது தான் வாழ்க்கையோட லட்சியமாவே வச்சிருக்காங்க, அதுவும் நாம பத்தி சொல்லவே வேணாம், என்ன மாட்டி விடணும்னு இந்த மாதிரி கிஃப்ட் கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்றான். நான் இதுக்கு முன்னாடி இதெல்லாம் யூஸ் பண்ணது இல்ல அப்படின்னு சொல்றான். ஆனாலும் நம்ம லியோக்கு சந்தேகமா இருக்க, நிஜமா வாடா சொல்ற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபியட்டே பாத்துட்டு இருக்கா. இதுக்கு ஃபியட் அவனை பாத்துட்டு, சரி சரி நான் ஒத்துக்கறேன்டா, இதுக்கு முன்னாடி நான் நிறைய பார்ட்னர்ஸ் கூட இருந்திருக்கேன், ஆனா இந்த மாதிரி எல்லாம் நான் எதுவுமே ட்ரை பண்ணது இல்ல, பிளீஸ்டா என்ன நம்பு அப்படிங்கிற மாதிரி கேக்க, இப்ப லியோ அப்படியே ஃபியட் கண்ணிய பாத்துட்டு, நம்ம இதை யூஸ் பண்றதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, ஆனா எதுலயுமே நான் தான் ஃபர்ஸ்டா இருக்கணும் அப்படின்னு சொல்றான். இப்படி நம்ம லியோ சொன்ன உடனே ஃபியட் அவன் கிட்ட வந்து அப்படியே அவனை கட்டி பிடிச்சிட்டு அவன் மடி மேல உட்காந்து லியோட கண்ணை பாத்துக்கிட்டே, நீ வேணா என்னோட ஃபர்ஸ்ட் பார்ட்னரா இல்லாம இருக்கலாம், ஆனா உனக்கு என்கிட்ட எந்த தயக்கமும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு லியோட கைய அப்படியே மெதுவா எடுத்துட்டு அவனோட செஸ்ட் மேல வச்சுக்கிறான். சோ இப்படி இந்த ரொமான்டிக் மூமெண்ட் அப்படியே ஹாட்டான மூமெண்டா மாற, ரெண்டு பேருமே பேஷனட்டா, லியோ அப்படியே ஃபியட்டோட இடுப்பை பிடிச்சு அவனை கிட்ட இழுத்து ரெண்டு பேருமே பேஷனட்டா கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி சில பல வெறுப்பேத்துற சீன்கள்லாம் நிறைய இருக்குன்னு ஸ்டார்டிங்லேயே தெரிஞ்சதுனால இன்னைக்கு வீடியோல சேனல் இன்ட்ரோவை சீக்கிரமாவே கொடுத்துட்டேன். ஆரம்பமே இப்படி போக போக என்னதான் நடக்குதுன்னு பாப்போமா? சோ இப்படி வாயோடு வாய் வைக்க வக்கீல் வைக்காதீ, இப்படி ஒரு மொமெண்ட்ல ரெண்டு பேரும் இருக்க, நம்ம எப்பவுமே எதிர்பார்க்கற மாதிரி இந்த நல்ல சீனை கிடைக்கிறதுக்குன்னே ஆஸ் யூஷுவல் எவனோ ஒருத்தன் வந்துட்டான். வெளியில வண்டி சத்தம் கேட்க ரெண்டு பேருக்கும் செம்மையா இரிட்டேட் ஆகுது. யாராவ நாங்க பாட்டெல்லாம் பாடி ஒரு மாதிரி மூட் செட் பண்ணா இதை வந்து கிடைக்கிறதுக்குன்னே எவன்டாவ அப்படின்னு சொல்லிட்டு கோமா ரெண்டு பேரும் வெளில போய் பாக்க, அங்க நம்ம லியோவோட தம்பி லியோன் வரா. ஏற்கனவே நம்ம ஃபியட்டுக்கு வரவன் மேல கோவமா இருக்குமா, அவனை முறைச்சிட்டே ஒரு பக்கம் சோஃபால உட்காந்துட்டு இருக்க, ஃபியட்டு தான் நம்மள முறைக்கிறான்னு பார்த்தா லியோ உனக்கு என்னடாச்சு, நீ ஏன்டா இப்படி இருக்க அப்படின்னு ஃபியட்டுக்கிட்டே கேக்குறான் நம்ம லியோன். லியோவும் இப்ப கடுப்பாயிட்டு, நீ ஏன் இங்க வந்த அப்படின்னு கேக்க, லியோன் அவனை பாத்துட்டு, ஏண்டா உன் வீட்டுக்கு வரதுக்கு நான் ஏதோ காரணத்தோடவா வரணும், சரி சரி உன்னோட நைட் டைம் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் டிஸ்டர்ப் பண்றதுக்கு நான் வரல, இது நம்ம ஃபேமிலி பேர் போட்டு நம்ம வீட்டு முன்னாடி இருந்துச்சு, உன்னை மொபைல்ல கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ண உன்ன ரீச் பண்ண முடியல, கொடுத்துட்டு போலாம் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரவுன் கலர் என்வெலப் மாதிரி இருக்கு அதை லியோ கிட்ட கொடுக்கறான். என்னது அப்படின்னு சொல்லிட்டு லியோ அந்த கவரை பிரிச்சு பாக்க, அது உள்ள நிறைய போட்டோஸ் மாதிரி இருக்கு. அதை பார்த்தவனே லியோ கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டு அந்த போட்டோஸ் டக்குன்னு அந்த கவருக்குள்ளே போட்டுறான். ஃபியட்டதை பார்த்துட்டு, என்னது அது என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்ல லியோ அவன் கிட்ட கொடுக்காம மறைக்கிறான். ஃபியட் அவன் கையில இருந்து வாங்கிட்டு அது உள்ள இருக்க போட்டோஸ பாக்குறான். அதை பார்த்தவனே செம்ம ஷாக் ஆகி டென்ஷன் ஆகுறான் ஃபியட். அந்த போட்டோஸ் என்னன்னா, இதுக்கு முன்னாடி ஃபியட் நிறைய பார்ட்னர்ஸ் கூட இருந்திருப்பான் இல்லையா, அவங்க கூட இவன் நெருக்கமா இருக்க டைமா பார்த்து நிறைய போட்டோஸ் எடுத்திருப்பாங்க போல, அது எல்லாத்தையுமே தான் இந்த கவர்ல போட்டு அமைச்சிருக்காங்க யாரோ. இதை பார்க்க பார்க்க ஃபியட்டுக்கு அவ்வளவு டென்ஷன் ஆகுது, ஒரு மாதிரி பேனிக் அட்டாக் மாதிரியே வருதுன்னு வச்சுக்கலாமே. அந்த போட்டோவெல்லாம் அப்படியே டேபிள் மேல போட்டுட்டு ரொம்ப டென்ஷனா கத்திட்டு இருக்கான் ஃபியட். இப்ப லியோன் அவன் கிட்ட, இந்த கவர் நம்மளோட ஃபேமிலி பேர் அட்ரஸ் பண்ணி வந்திருக்கு, இப்படி பண்ற அளவுக்கு உனக்கு யாருனா எதிரி இருக்காங்களா ஃபியட் அப்படின்னு கேட்க, ஃபியட் ரொம்ப டென்ஷனா எழுதுகிட்டே, இது யாரோ வேணும்னே உன்னோட அப்பா அம்மாக்கு அனுப்பிச்சிருக்காங்க, ஏன்னா எனக்கு அவங்களை ரொம்ப பிடிக்கும் தெரியும் இப்படி சொல்லிட்டு ஃபியட்டை பார்த்துட்டு, உன்னோட அப்பா அம்மா இதை பாத்துட்டாங்கன்னா என்ன ஆகும் ஃபியட், எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு அட ஆரம்பிக்கிறான். அவனோட அழுக டென்ஷன் அப்படியே அதிகமாயிட்டே இருக்க லியோவை பார்த்துட்டு, நான் இப்ப என்ன பண்றது லியோ, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு அட ஆரம்பிக்கிறான். லியோ அவன் பக்கத்துல உட்காந்து, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் அமைதியா இருன்னு காம் டவுன் பண்ணிட்டு இருக்கான். இப்போ லியோனுக்கு ஒரு கால் வர, அதுல ஃபியட்டோட அப்பா பேசுவாரு. காலை கட் பண்ணிட்டு லியோன் ஃபியட் கிட்ட, உன்னோட அப்பா வீட்டுக்கு ஒண்ணு வர சொன்னாரு அப்படின்னு சொல்றான். இதை கேட்டவனே ஃபியட்டுக்கு இன்னும் பயமா போயிட்டு, எனக்கு ஹெல்ப் பண்ணு லியோ, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சு அட ஆரம்பிக்கிறான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பர்டிகுலர் சீரியல்ல நம்ம ரொம்ப சீரியஸாவும் ரொம்ப
அட்டென்டிவாவும் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இது. இந்த சீரீஸ் போக போக இதை பத்தி அதிகமா பேசுவோம். இப்ப வாங்க அடுத்து என்ன நடக்குதுன்னு பாக்கலாம். இப்ப லியோவும் ஃபியட்டோ ஃபியட்டோட வீட்டுக்கு வராங்க. ஃபியட்டோட அப்பா அந்த போட்டோ எல்லாம் முன்னாடி தூக்கி போட்டு, இதெல்லாம் என்னது, இவ்வளவு நாளா நீ பண்ற விஷயம் எல்லாமே தெரிஞ்சும் நான் எதுவுமே கண்டுக்காம இருந்தேன், ஆனா இப்ப ஒருத்த போட்டோ எல்லாம் அமிச்சு உங்க பையன் இந்த மாதிரி நிறைய பார்ட்னர்ஸ் கூட இருக்கான், அவனோட கேரக்டரே சரியில்லை அப்படின்னு ஒருத்த சொல்லும் போது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் நீ நினைச்சு பாத்தியா அப்படின்னு கோபமா கேக்குறாரு. ஃபியட்டோக்கு என்ன பத்தி உங்களுக்கு என்ன அவ்வளவு அக்கறை, நீங்க போய் உங்க வைஃபையும் பொண்ணையும் கவனிங்க அப்படின்னு சொல்றான். இதுக்கு அவங்க அப்பா, நீ என் வைஃப் சொன்னது உன்னோட அம்மா, என்னோட பொண்ணுன்னு சொன்னது உன்னோட தங்கச்சி அப்படின்னு சொல்ல ஃபியட்டோக்கு இன்னும் கோவம் வந்துட்டு, உங்களை விட்டுட்டு போனாங்க தெரியுமா, அவங்க மட்டும்தான் என்னோட அம்மா, வேற யாரும் கிடையாது அப்படின்னு சொல்றான். இதை கேட்டு உடனே ஃபியட்டோட அப்பாவுக்கு ரொம்ப கோவம் வர, நீ இதெல்லாம் என் கிட்ட பேசலாம், ஆனா நீ இப்படியே நடந்துட்டு இருந்தேனா, அதாவது மல்டிபிள் பார்ட்னர்ஸ் கூட இருக்கிறது, அடுத்தவங்களோட பாய் ஃபிரெண்ட திருடிக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தேனா லியோவும் கூட எவ்வளவு நாளைக்கு இருப்பான்னு நினைக்கிற, இல்ல அவனோட அப்பா அம்மாக்கு இதெல்லாம் தெரிய வந்துச்சுன்னா எந்த ஒரு நல்ல அப்பா அம்மாவும் இப்படி ஒரு பையனை தான் குழந்தை கிட்ட விட மாட்டாங்க, அத பத்தி எல்லாம் நீ கொஞ்சமாவது யோசிச்சு அப்படின்னு கேட்க, இவ்வளவு நேரம் அப்பா மேல கோவமா இருந்த ஃபியட் இப்ப அவர் சொல்றதை கேட்டுட்டு நிஜமாவே ரொம்ப டென்ஷன் ஆகுறான். அவரு கிட்ட திரும்பி ஒரு வார்த்தை பேச முடியாம அமைதியா இருக்க லியோ இப்ப அவர்கிட்ட, நீங்க தப்பா நினைச்சிருக்கீங்க அங்கிள், அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்றான். ஆனா ஃபியட்டோட அப்பா இதெல்லாம் எதுவுமே காதல வாங்கிக்காம, நீ பண்ணதெல்லாம் போதும், இதுக்கு மேல இந்த வீட்டை விட்டு நீ வெளியே போக கூடாது, உன்னோட ரூம்லயே தான் இருக்கணும் போ அப்படின்னு சொல்றாரு. அதை தாண்டி நீ வெளில போகணும்னு முயற்சி பண்ணனா நான் என்ன பண்ணுவேன் உனக்கே தெரியும் அப்படின்னு மிரட்ட ஃபியட்டோ கண்கலங்கிட்டே ரூமுக்கு போயிடுறான். இப்ப அவன் வீட்டுக்குள்ள வரும்போது ஃபியட்டோட ஸ்டெப் மதரும் ஸ்டெப் சிஸ்டரும் இருக்காங்க. அவனோட அம்மா அவன் கிட்ட, இன்னைக்கு நைட் இங்கதான் இருக்க போறியாப்பா, ரொம்ப நாள் ஆச்சு நீங்க தங்கி அப்படின்னு கேட்க, இப்ப டக்குன்னு ஃபியட்டோட ஸ்டெப் சிஸ்டர், நீ இப்ப எதுக்கு இங்க வந்த அப்படின்னு கேக்குறா. அம்மா டக்குன்னு அவன் பக்கம் திரும்பி, இந்த மாதிரி எல்லாம் நீ அவன்கிட்ட பேசக்கூடாது, அது உன்னோட அண்ணன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த குட்டி பொண்ணு, ஃபியட்டுக்கு உங்களை பிடிக்காது, அதனால எனக்கு அவனை பிடிக்காது அப்படின்னு சொல்றா. ஃபியட்டு இதுக்கெல்லாம் எந்த ரிப்ளையும் பண்ணாம நேரா அவன் ரூமுக்கு போயிடுறான். இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது, இன்னொரு டைம் இப்படி பேசினா அவ்வளவுதான் சொல்லிட்டு அந்த சின்ன பொண்ண கொஞ்சம் மிரட்டி வைக்கிறாங்க. அம்மா இங்க ரூமுக்கு வந்துட்டு ஃபியட் அப்பா சொன்னதை நினைச்சு நினைச்சு ரொம்ப கஷ்டப்படுறா. அதுவும் குறிப்பா லியோ பத்தி சொன்னாரு இல்லையா, எவ்வளவு நாளைக்கு லியோ உன்னை பொறுத்துப்பான், லியோட அப்பா அம்மாக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்னு அவங்க அப்பா சொன்னதை நினைச்சு நினைச்சு அவ்வளவு கதறி கதறி அழ ஆரம்பிக்கிறான் ஃபியட். கிட்டத்தட்ட பைத்தியம் பிடிச்ச மாதிரி கத்தி கத்தி அழறான். இப்படியும் அடுத்த நாள் காலையிலயும் ஆகுது. காலையில ஃபியட்டோட மொபைலுக்கு ஏதோ மெசேஜ் வர, தூங்கி எழுந்த ஃபியட் முதல்ல அந்த மெசேஜ் தான் பாக்க. அதுல ஒரு சின்ன வீடியோ கிளிப் இருக்கு. அந்த வீடியோ கிளிப் ஃபியட்டோ வேற யாரோ ஒரு பையனும் இன்டிமேட்டா இருக்கிற ஒரு சின்ன கிளிப். இந்த வீடியோ கிளிப் கீழே, நீ இப்ப இருக்கிற பாய் ஃபிரெண்ட விட்டுட்டு உடனே போயிடு, அப்படி இல்லனா இந்த வீடியோவை காலேஜ் ஃபுல்லா எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடு அப்படின்னு போட்டிருக்கான். இத பாத்துட்டு ஃபியட் பைத்தியம் பிடிச்ச மாதிரி அந்த போனை தூக்கி போட்டுட்டு கத்த ஆரம்பிக்கிறான். உனக்கு என்னடா வேணும், ஏன்டா அப்படி பண்றேன்னு கத்த, ஒரு கட்டத்துல அவனாலே தாங்க முடியாம, சரி போடா எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணனா போய் ஷேர் பண்ணுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறான். இப்படி இவன் கத்திட்டு இருக்க அப்ப கரெக்டா கதவு திறந்துட்டு லியோ உள்ள வர, கீழ இருக்க அந்த மொபைல் எடுத்து அவனும் பாக்குறான். ஃபியட் டக்குன்னு எழுந்து போயிட்டு வேணா லியோ அப்படின்னு தடுக்க, அதுக்குள்ள லியோ அந்த வீடியோவை பார்த்து முடிச்சிடறான். ஃபியட்டை ஒண்ணுமே புரியாம அப்படியே ஷாக்ல நிக்க, லியோ பொறுமையா ஃபியட்டை பார்த்துட்டு, காலேஜுக்கு டைம் ஆச்சு நீ போய் ரெடி ஆயிட்டு வா அப்படின்னு சொல்றான். ஃபியட்டும் பதில் எதுவும் பேசாம டக்குன்னு போய் கிளம்புறான். ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிற மாதிரி லியோவும் ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிக்கிறான். இப்ப அடுத்த நாள் யூனிவர்சிட்டியில லியோன்னு ஒரு பொண்ணு கூட அங்க இருக்க கேஃபேக்கு போறான். அந்த பொண்ணுக்கு காஃபி வாங்கி கொடுத்துட்டு, நேத்து நைட்டு நம்ம டேட்டை மிஸ் பண்ணதுக்கு ரொம்ப சாரி அப்படின்னு சொல்றான். அந்த பொண்ணு பெருசா அதுல இன்வால்வ் ஆகாம, நேத்து நைட்டு லியோக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறா. லியோன் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அவகிட்ட எதுவும் சொல்லாம அப்படியே மழுப்பிடுறான். இந்த பொண்ணு யாரு என்னங்கறத போக போக அப்புறமா பாக்கலாம். இப்ப அடுத்து இங்க லியோவும் ஃபியட்டும் காலேஜ் கார்ல வராங்க. லியோ இப்ப ஃபியட் கிட்ட, நான் உன்னோட ஃபேக்கல்டி வரைக்கும் வந்து டிராப் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்றான். ஆக்சுவலி ரெண்டு பேருக்குள்ள பார்த்தோம்னா ஒரு மாதிரியான ஆக்வர்ட் சிச்சுவேஷனா இருக்கு. ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்க மாட்டேங்கிறாங்க, சரியா பேசிக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப தங்கிட்டே ஃபியட் லியோ கிட்ட, உனக்கு எங்கிட்ட ஏதாவது கேட்கணுமா அப்படின்னு சொல்றான். இதுக்கு லியோவும் அவன் பக்கம் திரும்பி, உனக்கு எங்கிட்ட ஏதாவது சொல்லணுமா அப்படின்னு கேக்குறான். இதுக்கு ஃபியட் மெதுவா லியோ பக்கம் திரும்பி, லியோ நான் உன்கிட்ட எதுவுமே மறைக்கணும்னு நினைக்கல, நீயா ஒண்ணு யோசிக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்றதை மட்டும் கொஞ்சம் கேளு, அந்த வீடியோ கிளிப்ல இருக்க விஷயம் எப்ப நடந்தது, அது யார் பிலிம் பண்ணாங்கன்னு எனக்கு எதுவுமே தெரியல, ஆனா இப்ப அந்த வீடியோ அமைச்சிட்டு உன்னை விட்டு நான் போகலன்னா இந்த வீடியோவை காலேஜ் ஃபுல்லா எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுவேன் என்ன யாரும் மிரட்டுறான். இதை கேட்டு லியோவும் டென்ஷன் ஆயிட்டு, யார் அது அப்படின்னு கேட்க, எனக்கு அது யாருன்னா தெரியல, ஆனா நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன் லியோ, என்னை பத்தி மத்தவங்க என்ன பேசினாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்ல, என்னோட இன்டிமேட்டான சில மூமெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தா கூட எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்ல, ஏன்னா அது எல்லாமே பழசு, நடந்து முடிஞ்சு போனது, என்னோட கவலை எல்லாமே இப்ப நீ மட்டும்தான். இப்படி சொல்லிட்டு மெதுவா லியோ பக்கம் திரும்பி, என்ன இன்னொருத்தன் கூட பார்க்கும் போது உனக்கு எப்படி இருக்கு லியோ அப்படின்னு கேக்குறா. லியோவால எதுவுமே சொல்ல முடியாம அமைதியா இருக்க ஃபியட்டும் அதை புரிஞ்சுக்கிட்டு, உனக்கு என்ன பார்த்தாலே அருவேற்பா இருக்குல்ல, இப்படி சொல்லிட்டு அங்கிருந்து எழுந்து போக பாக்க லியோ டக்கு நம்ம கைய புடிச்சிட்டு, நான் எப்பவுமே உன்ன அப்படி நினைக்க மாட்டேன் ஃபியட். இதுக்கு ஃபியட் அவன் கிட்ட, அப்படின்னா எனக்கு ஒண்ணு மட்டும் தெளிவா சொல்லு லியோ, உன்னோட பாய் ஃபிரெண்ட் தப்பானவன் ஊரு ஃபுல்லா சொன்னாலும் உன்னால அதை ஏத்துக்க முடியுமா அப்படின்னு கேக்குறான். லியோ கொஞ்சம் தடுமாறிட்டு, என்னால முடியும் அப்படின்னு சொல்ல, இப்ப ஃபியட்டுக்கு டக்குன்னு முன்னாடி நாள் அவங்க அப்பா சொல்லுவாரு இல்லையா, அதாவது லியோவோட அப்பா அம்மாக்கு இந்த விஷயம் தெரிய வந்தா என்ன ஆகும்ட்டு, அதை பத்தி யோசிச்சுட்டு லியோவோட கண்ணை பாத்துக்கிட்டு, இல்ல லியோ
உன்னால அது ஏத்துக்க முடியாது. இது யாரு பண்றா என்னன்னு தெரியற வரைக்கும் நம்ம ரெண்டு பேரும் கொஞ்சம் தள்ளியே இருந்தா நல்லா இருக்கும். இப்படி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப போக, கிளம்புறதுக்கு முன்னாடி லியோ கிட்ட, என்ன நீ வீட்டுல கொண்டு வந்து டிராப் பண்ண வேணா, நானே போயிடுறேன். எப்படி இருந்தாலும் நான் வீட்டுக்குள்ளதான் இருக்கணும், அப்பா என்ன வெளியில விட மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். லியோக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம அப்படியே வாயடிச்சு போய் அமைதியாவே இருக்கா. இங்க தியேட்டரோட கிளாஸ் ரூம்ல அவனோட கான்சென்ட்ரேஷன் சுத்தமா கிளாஸ்ல இல்லாம ஏதோ யோசிச்சுட்டு இருக்க, அங்க நம்ம நாமும் தோவும் வராங்க. டே நேத்து நாங்க கொடுத்த கிஃப்ட் எப்படி இருக்கு அப்படின்னு உன கலாய்ச்சிட்டு இருக்க. தியேட்டர் சுத்தமா அதெல்லாம் கவனிக்காம, டே தயவு செஞ்சு என்கிட்ட இப்ப பேசாதீங்கற அப்படின்னு சொல்லிட்டு டேபிள் மேலேயே படுத்துறான். தோ நாம கிட்ட, டே அவன் நீ ஏதா பண்ணியா அப்படின்னு கேட்க, டே நானடா பண்ண போறேன், உன் கூட தானே நானும் வரேன் அப்படின்னு சொல்றான். இங்க அதே மாதிரி லியோட கிளாஸ் ரூம்ல அவனும் சுத்தமா கிளாஸ்ல கவனிக்காம இருக்கான். இதை ஏக்கும் ஆண்டாவும் நோட் பண்ண, என்னாச்சு லியோ, ஏன் இப்படி இருக்க, ஏதா பிரச்சனையா அப்படின்னு கேக்குறாங்க. லியோ முதல்ல தயங்கிட்டே எதுவும் இல்ல அப்படின்னு சொல்ல, ஏக்கு அவன் கிட்ட, ஏண்டாவன் மூஞ்ச பார்த்தாலே ஏதோ பிரச்சனைன்னு தெரியுது, ஃபியட்னால ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு கேக்குறான். இதுக்கு டக்குன்னு லியோ இல்லன்னு சொல்லிடுறான். சோ அவங்களுக்கு கண்டிப்பா தெரியுது ஃபியட்னாலதான் ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு, எங்க ஹெல்ப் ஏதாவது வேணுமா அப்படின்னு கேக்க, லியோ ரொம்ப தயங்கிட்டே ஏக்க பாக்குறான். ஆண்டாக்கு தெரிய வேணான்னு நினைக்க, இதை ஆண்டாவும் புரிஞ்சுக்க, நீங்க ரெண்டு பேரும் பேசுங்க, இந்த விஷயம் எனக்கு தெரிய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறா. அன்னைக்கு ஈவினிங் யூனிவர்சிட்டி பேஸ்கெட் பால் கிரவுண்ட்ல ஃபியட்டை தேடிட்டு லியோ அங்க வரா. ஃபியட்டோட டீம்மேட் ரிக்கி கிட்ட, ஃபியட்டிங்க காணுமே அப்படின்னு கேக்க, அவன் எப்பயோ கிளம்பி போயிட்டான் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டவொடனே லியோக்கு ரொம்ப கஷ்டமாகுது. அப்படியே யோசிச்சுட்டே லாக்கர் ரூமுக்கு வர, அப்பா கரெக்டா ஃபியட் அவனுக்கு மெசேஜ் பண்றா, நான் வீட்டை கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்ல, நீ ஏன் என்ன அவாய்ட் பண்ற அப்படின்னு லியோ கேக்குறான். எனக்கு யோசிக்க கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்ல, இப்ப டக்குன்னு லியோ ஃபியட்டை கால் பண்றா, ஆனா அவனோட கால ஃபியட் அட்டன் பண்ண மாட்டேங்கிறான். தயவு செஞ்சு என்னோட காலையாச்சும் அட்டன் பண்ணு பிளீஸ் அப்படின்னு கேக்க, எனக்கு இப்ப பேசணும் தோணல அப்படின்னு சொல்றான். லியோ இதை கேட்டு ரொம்ப டல் ஆயிட்டு, ஓகே உனக்கு எப்ப பேசணும் தோணுதோ அப்ப எனக்கு உடனே கால் பண்ணு அப்படின்னு மெசேஜ் அனுப்புறான். இப்ப அடுத்து ஏக்கு மெசேஜ் பண்ணிட்டு, ஏதா தெரிஞ்சுச்சா அப்படின்னு கேக்குறான். ஆல்மோஸ்ட் கண்டுபிடிச்சிட்டா, இன்னும் கொஞ்ச நாள் டைம் கொடு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்ல, இவனும் தேங்க்ஸ் சொல்றான். சோ மேபி இந்த வீடியோ யார்கிட்ட வந்ததுன்னு ஏக கண்டுபிடிக்க சொல்றானோ என்னமோ, போக போக என்ன ஆகுதுன்னு பாப்போம். இப்ப அடுத்த சீன்ல நம்ம லியோன ஒரு பொண்ணு பலார்னு ஒரு அற விடுது. இந்த பொண்ணு யாருன்னா, முன்னாடி ரெண்டு பேரும் கேஃபேல மீட் பண்ணுவாங்க இல்லையா, அதே பொண்ணுதான். இந்த பொண்ணோட பேரு நீனா. இந்த அறைய வாங்கிட்டும் நம்ம லியோன் அமைதியா இருக்க, இத பாத்துட்டு அந்த பொண்ணு சமையா வெறியாயிட்டு, ஏண்டா நான் இந்த அற விடுறேன் எதுக்குன்னு கூட கேட்க மாட்டியா நீ அப்படின்னு கேக்க, அதுக்கும் திருப்பி பலார்னு ஒரு அற வைக்கிறா. இப்படி அடைச்சிட்டு அவளே, நேத்து நைட்டு நீ என் கூட ஏன் டேட்டுக்கு வரல, நீ கண்டிப்பா வேற யார் கூடயோ இருந்த அப்படின்னு சொல்றா. இதுக்கு லியோன், நம்ம ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும் போதே இது வெறும் கேஷுவல் ரிலேஷன்ஷிப் தான், அதுக்கு மேல சீரியஸா எதுவும் இல்லன்னு அப்பயே சொன்னேன்ல. இப்படி இவ சொல்ல ஒரு குட்டி பிளாஷ்பேக் காட்டுறாங்க. நீனாவும் லியோனும் ஒரு நாள் கேஃபேல மீட் பண்ண, அப்படியே கேஷுவலா பேச ஆரம்பிக்க, நீனா தான் ஃபர்ஸ்ட் லியோன் கிட்ட மூவ் பண்றா. கொஞ்சம் லியோன் கிட்ட செலக்டிவா பேச, லியோன் அவகிட்ட, எனக்கு கேஷுவலா இருந்தா ஓகே, ஆனா இந்த சீரியஸ் ரிலேஷன்ஷிப்பும் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்றான். இதுக்கு நீனாவும் ஒத்துக்கிறா. அந்த விஷயத்தான் இப்ப லியோன் சொல்ல, ஆனா நீனா இதெல்லாம் எதுவுமே காதல வாங்கிக்காம மறுபடியும் அவனை பலார்னு அடிச்சுட்டு அவனை திட்டிட்டு அங்கிருந்து போறா. நம்ம லியோனுக்கு சமையா ஷாக் ஆகுது. இவகிட்ட கேஷுவல் ரிலேஷன்ஷிப் தான் ஏற்கனவே சொன்னோம்ல, அப்புறம் என்னாச்சு இவளுக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. இப்படி யோசிச்சுட்டு அப்படியே மெதுவா திரும்ப, அங்க ஒரு பையன் என்னடானா, இங்க நடக்கிற எந்த விஷயத்தையுமே கண்டுக்காம அங்க ஒரு பூனை குட்டிக்கு பால் வச்சுக்கிட்டு இருக்கான். லியோன் அவனை பார்த்து சிரிச்சுட்டு, ஏண்டா இங்க இவ்வளவு கலவரம் நடக்குது, நீ என்னடானா பூனைக்கு பால் வச்சுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி பாக்க, அப்ப கரெக்டா அந்த பையன் அப்படியே நிமிந்து லியோனை பாக்குறான். சரி நம்ம கிட்டதான் ஏதோ பேச வருவான்னு சொல்லிட்டு லியோனை எதிர்பார்க்க, அந்த பையன் அவனை சுத்தமா கண்டுக்காம அப்படியே போயிடுறான். லியோனுக்கு செம்ம ஷாக் ஆகுது. டே லியோன் என்னடா ஆச்சு உனக்கு, சம்பந்தமே இல்லாம ஒரு பொண்ணு வந்து உன்ன அடிச்சுட்டு போகுது, இந்த ஷாக்ல இருந்து இன்னும் வெளில வராம இருக்க, நம்ம ஒருத்தனை பார்த்தோம் அவன் நம்மள கண்டுக்காம போறான், என்னடா ஆச்சு லியோன் உனக்கு அப்படின்னு தனக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்கான். இப்ப பூனையோட போன பையன் கையில ஐஸ் பேக்கோட ரிட்டர்ன் வரான். அப்படியே அதை நம்ம லியோன் கிட்ட கொடுக்கறான். இது எனக்காடா அப்படின்னு கேட்க, அந்த பையன் எந்த ரிப்ளையும் பண்ணாம பூனை கூட விளையாடிட்டு இருக்கான். ஒருவேளை இவனுக்கு காது கேட்காதோ அப்படிங்கிற மாதிரி அவன் கிட்ட போயிட்டு, ஹலோ யசோஸ்வி மிஸ்டர், இது எனக்கா அப்படின்னு கேட்க, அதுக்கும் எந்த ரிப்ளையும் பண்ணாம டக்குன்னு பூனை தூக்கிட்டு கிளம்புறான். லியோன் இப்ப அவனை நிறுத்திட்டு, நீ எந்த ஃபேக்கல்ட்டின்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேக்குறான். இப்ப அந்த பையன் மெதுவா திரும்பிட்டு, நீ கேட்டா நான் உடனே சொல்லிடணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் பூனை குட்டி பக்கம் திரும்பி, இங்க பாரு நீ வளர்ந்துட்டு இந்த மாதிரி பிளே பாய் எல்லாம் இருக்க கூடாது, உன் கண்ணை வேற நல்லா புசு புசுன்னு இருக்கு, பழுத்தரும் பாத்துக்க அப்படின்னு சொல்ல, லியோனை சுத்தமா கண்டுக்காம அப்படியே அங்கிருந்து போயிடுறான். லியோன் வச்ச கண்ணு வாங்காம அந்த பையனையே பாத்துட்டு இருக்க, டே யாரா நீ, எங்க இருந்தா வந்த, என்னையும் அவாய்ட் பண்ணிட்டு ஒருத்தன் போறேன்னா அது நீ தாண்டா, எனிவேஸ் ஐஸ் கியூப்லாம் கொண்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐஸ் கியூப் அப்படியே ஒத்தனம் கொடுத்துட்டு இருக்கான் அவன் கண்ணத்துல. சோ இந்த பையனோட பேரு பாப். இவனோட கேரக்டர் டெவலப்மெண்ட் எல்லாமே போக போக பாக்கலாம். அண்ட் பிலீவ் மீ ஃப்ரெண்ட்ஸ், போக போக லியோன் அண்ட் பாபோட கேரக்டர்ஸ் நமக்கு அவ்வளவு பிடிக்க ஆரம்பிச்சிடும். எப்பவுமே இந்த செகண்ட் கப்பல் சிண்ட்ரோம் இருக்கும்ல, மெயின் லீடை விட செகண்டா வர லீட் பேர் மேல நமக்கு ஒரு இஷ்டம் அதிகமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு பேரா கூடி சீக்கிரவங்க மாற போறாங்க. இங்க அடுத்த நாள் யூனிவர்சிட்டியில லியோ பேஸ்கெட் பால் விளையாடிட்டு இருக்க, அதே கிரவுண்ட்ல ஃபியாட் இருக்கா. ஆனா ரெண்டு பேரும்
பேசிக்க மாட்டேங்கிறாங்க, பாத்துக்க மாட்டேங்கிறாங்க. இதை ஃபியட்டோட ஃப்ரெண்ட்ஸ் நோட் பண்ணிடுறாங்க. அதாவது நட்ஸோ, ரிக், நாம் தோ இவங்க நாலு பேரும் நோட் பண்ண, இவனுக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி இருக்கான், இவன் இப்படி டல்லா இருக்கும் போது இவனை கலாய்க்கவே தோண மாட்டேங்குது, இப்படி சொல்லிட்டு அப்படியே நட்ஸோ பக்கம் திரும்பி, இங்க பாரு நட்ஸோ, நாங்கெல்லாம் என்ன விஷயம்னு கேட்டா மூஞ்ச கொடுத்து கூட பேச மாட்டான், நீ தான் கரெக்டான ஆளு, அவன் கிட்ட போய் என்ன விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு வா அப்படின்ட்டு நட்ஸோ அனானிமஸா இந்த டாஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணி அனுப்புறாங்க. இப்போ பிளான் பண்ண மாதிரி நட்ஸோவும் ஃபியட் கிட்ட போயிட்டு, உன்கிட்ட கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு கேக்குறா. ஃபியட்டும் ஓகேன்னு சொல்ல ரெண்டு பேரும் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஃபியட் மெதுவா நட்ஸோ கிட்ட, என்ன பார்த்தா உனக்கு தப்பான மாதிரி தெரியுதா நட்ஸோ அப்படின்னு கேக்குறான். இதை கேட்டவனே நட்ஸோ ரொம்ப ஷாக் ஆயிட்டு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஃபியட், நீயே இப்படி கேக்குற, யாருன்னா அப்படி சொன்னாங்களா அப்படின்னு டென்ஷனா கத்துறா. ஃபியட் இதுக்கு பொறுமையா, நீ இல்லன்னு சொன்னாலும் நான் தப்பான பையன் தான். இதுக்கு நட்ஸோ, இங்க பாரு ஃபியட், இதுக்கு முன்னாடி நீ நிறைய பார்ட்னர்ஸ் கூட இருந்திருக்க, ஆனா நீ யாரையுமே கஷ்டப்படுத்தினது இல்ல, ஒரு கப்பலா இருக்கிறவங்கள நீ டிஸ்டர்ப் பண்ணதே இல்ல அப்படின்னு சொல்ல, ஃபியட் கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு, இல்ல நட்ஸோ, நான் ஒரு டைம் அந்த மாதிரி பண்ணிருக்கேன், ஆனா என்னால அவன் அடைய முடியல. இப்படி அந்த டாக்டர் பத்தி ஃபியட் சொல்ல ஆரம்பிக்கிறான். நான் அந்த மாதிரி பண்ணது காரணம், அந்த டாக்டரும் லியோ மாதிரியே என்கிட்ட அக்கறையா இருந்ததுனாலதான். ஒருவேளை லியோ என்ன ஏத்துக்காம போயிட்டான்னா, அவனை மாதிரியே யாராச்சும் என் கூட இருப்பாங்கல்ல, அதுக்குதான் நான் அப்படி பண்ணேன். இதுக்கு நட்ஸோ, உனக்கு லியோவை ரொம்ப வருஷமா பிடிக்கும்னு எனக்கு தெரியும், ஆனா நீங்க ரெண்டு பேரையும் இப்பதான் டேட் பண்ணீங்க அப்படின்னு கேக்குறா. இதுக்கு ஃபியட் கண் கலங்கிட்டு, எனக்கு என்னோட அம்மாவை ரொம்ப பிடிக்கும், என் கூடவே இருங்கன்னு நான் சொன்னேன், ஆனா என்னை விட்டு அவங்க போயிட்டாங்க, எங்க அப்பாவோட அன்பு எனக்கு வேணும்னு அவர்கிட்ட சொன்னேன், அவரும் என்னை விட்டு போயிட்டாரு, இந்த மாதிரி எனக்கு யாருன்னா ரொம்ப பிடிச்சிருந்து அவங்க மேல நான் ரொம்ப அன்பா இருந்தேன்னா அவங்க எல்லாருமே என்னை விட்டு போயிடுறாங்க, என்னோட அன்பை நான் லியோ கிட்ட சொல்லி அவனும் என்னை விட்டு போயிடுவானோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருந்தது, அதனால இத்தனை வருஷமா அவங்க கிட்ட நான் சொல்லாமே மறைச்சிட்டேன், எல்லாமே என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றான். எப்படியாச்சும் லியோவை அவனோட காதல என்கிட்ட சொல்ல வைக்கிறதுக்கு நான் பொசசிவ்னஸ்ங்கிற ஒரு விஷயத்தை தான் யூஸ் பண்ணலாம்னு நினைச்சேன், அதனாலதான் நான் நிறைய பேர் கூட இருக்க ஆரம்பிச்சேன், அவன் எப்பயாச்சும் ஒரு டைம் வந்து என்ன நிறுத்துவானான்னு நானும் எதிர்பார்த்தேன், ஆனா எனக்கு லியோவை பத்தி தெரிஞ்சிருக்கணும், சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் நான் எது பண்ணாலும் அவன் வேணான்னு சொன்னதே கிடையாது, அதே மாதிரி இந்த விஷயத்திலயும் அவன் என்ன தடுக்கல, இப்பதான் எனக்கு புரியுது நான் பண்ண விஷயம் எவ்வளவு முட்டாள்தனமானதுன்னு, உனக்கு ஒன்னு தெரியுமா நச்சு, இந்த நாலு வருஷமா லியோவை பொசசிவ் ஆக்கணுங்கிறதுக்காக நான் எத்தனை பேர் கூட இருந்திருக்கேன் தெரியுமா, இன்னும் சொல்ல போனோம்னா எத்தனை பேர்னு எனக்கு நினைவு கூட இல்ல, ஆனா லியோவை டேட் பண்ணதுக்கு அப்புறம் அவன் என்னோட பாய் ஃப்ரெண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது, லியோவுக்கு ஆரம்பத்துல இருந்தே நான் மட்டும்தான் இருந்திருக்கேன், ஆனா நான் அவனுக்கு அப்படி இல்ல, அப்ப நான் பண்ண தப்புக்கு எல்லாமே சேர்த்துதான் இப்ப நான் அதுக்கான தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கேன், இப்படி சொல்லிட்டு ஃபியட் ரொம்ப அழ ஆரம்பிக்க நட்ஸு அவனை சமாதானப்படுத்திட்டு இருக்கா. இப்படியே நைட்டும் ஆக பைனலி நட்ஸு கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையுமே ஃபியட் சொல்லிடுறா. அவ சமயம் டென்ஷன் ஆயிட்டு, யாரடா உனக்கு இப்படி எல்லாம் பண்றா, இந்த விஷயம் மட்டும் வெளியில வந்துச்சுன்னா எல்லாரும் உன்னை பத்தி என்ன பேசுவாங்கன்னு என்னால இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல, நட்ஸு இப்படி சொல்றத கேட்டு ஃபியட்டும் அழ ஆரம்பிக்க அவனை ஆறுதலா பிடிச்சிக்கிட்டு, நீ கவலைப்படாத ஃபியட், உனக்கு நாங்க இருக்கும், எங்களுக்கு எல்லாம் மேல லியோ உன் கூட இருப்பான் அப்படின்னு சொல்றா. ஃபியட் இப்ப கீழே குடிஞ்சு அழுதுகிட்டே, அதுக்கு முதல்ல லியோ என்ன வெறுக்காம இருக்கணும் அப்படின்னு சொல்றா. இப்ப நட்ஸு டக்குன்னு எழுந்துட்டு, அதெல்லாம் அவன் உன்ன வெறுக்க வாய்ப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறா. ஏன் சடனா போறா அப்படின்னு சொல்லிட்டு ஃபியட்டு நிமிந்து பாக்க, ஆப்போசிட்ல மழை பெய்யறதுனால கொடை பிடிச்சிட்டு நம்ம லியோ அங்க வந்து நிக்கிறான். இவ்ளோ நேரம் இவங்க எல்லாம் பேசிட்டு இருந்ததை கேட்டுட்டு இருந்த லியோ இப்ப ஃபியட்ட பாத்துட்டு, நான் எப்பவுமே உன்ன வெறுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றா. ஃபியட்டக்குன்னு எழுந்துட்டு, எனக்கு இப்ப உன் கூட பேசணும்னு தோணல அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கிளம்பி போறா. லியோ அவன் கையில இருக்க கொடையை தூக்கி போட்டுட்டு ஃபியட்டை இழுத்து இறுக்கமா கட்டி பிடிச்சுக்கிறா. நீ கூட பேச வேணா ஃபியட், ஆனா நான் சொல்றதை மட்டும் கேளு, நீ சொன்னது சரிதான், அந்த வீடியோவை என்னால பாக்க முடியல, எனக்கு ரொம்ப கோபமாவும் பொறாமையாவும் இருந்தது, தன்னோட பாய் ஃப்ரெண்ட வேற யாருன்னா தொட்டாங்கன்னா யாருக்குதான் பிடிக்கும் சொல்லு, உன்னை யாருமே தொடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு ஃபியட், ஆனா என் அப்பா சொன்னது சரிதான், என்ன மாதிரி ஒருத்தவங்க கூட உனக்கு எப்படி இருக்க பிடிக்கும், அதே மாதிரி இந்த விஷயம் உன்னோட அப்பா அம்மாக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க மட்டும் எப்படி உன்னை என் கூட இருக்க விடுவாங்க. இப்ப லியோ அப்படியே ஃபியட் கண்ணை பாத்துக்கிட்டே, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்க விஷயத்த உன்னோட அப்பா கிட்ட நான் சொல்லிட்டேன், இப்படி சொல்லிட்டு ஃபியட்டோட கண்ணத்தை பிடிச்சிட்டு, உன்னோட பாஸ்ட பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல ஃபியட், என்னோட கவலை எல்லாமே உன்னை பத்தி தான், உன்னோட ஃபீலிங்ஸ் பத்தி தான், ஆனா எனக்கு உன் மேல இருக்க அன்பு எந்த காலத்திலயும் மாறாது, நான் கடைசி வரைக்கும் உன்னை பத்திரமா பாத்துப்பேன். இப்படி லியோ சொல்ல சொல்ல ஃபியட்டால அழுக கண்ட்ரோல் பண்ண முடியாம வாய் விட்டு அழ ஆரம்பிச்சிடறா. அப்படி ரெண்டு பேரும் இறுக்கமா கட்டிப்பிடிச்சு அழ ஆரம்பிக்கிறாங்க. இங்க ஃபியட்டுக்கு வந்திருக்கிறது கொஞ்சம் சென்சிட்டிவான விஷயம் தான், ஆனா அதை மெச்சூரா ஹேண்டில் பண்ற மாதிரி லியோவும் இருக்க. இந்த மாதிரி ஒரு பார்ட்னரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, லியோ மாதிரி விட்டு கொடுத்தா நல்லதுன்னு நினைக்கிறீங்களா, இல்லப்பா இதெல்லாம் கொஞ்ச நாளுக்கு தான் சரிப்பட்டு வரும், அதுக்கப்புறம் திரும்பவும் சந்தேகம் வர ஆரம்பிச்சிடும் நினைக்கிறீங்களா, இதெல்லாம் கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்களேன் பாப்போம். இப்ப அதே நேரம் யூனிவர்சிட்டியில நம்ம லியோன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. மழை விடட்டும் அப்படியே கார் பார்க்கிங் போலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க, அப்ப கரெக்டா பாப் அங்க வரா. லியோன் அவனை பாத்துட்டு, டேய் பூனு பையன், உன் கையில கொடை இருக்குல்ல, என்ன கொஞ்சம் அந்த கார் பார்க்கிங் வரைக்கும் டிராப் பண்ணிட்டு போயிரு அப்படின்னு சொல்ல, இதுக்கு பாப் இந்த கொடையில ஒருத்தர் தான் வர முடியும்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். என்னடா இவன் இப்படி இருக்கானேன்னு சொல்லிட்டு லியோன் செம்ம ஷாக்கா நின்னுட்டு இருக்க. இப்ப போன பாப் கையில ஒரு கொடையோட திரும்பி வரா. இந்த இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு லியோன் கிட்ட கொடுக்க, லியோனுக்கு செம்மையா சர்ப்ரைஸ் ஆகுது. எனக்காக போய் நீ கொடை வாங்கிட்டு வந்தியா அப்படின்னு கேட்க, அவன் எதுவுமே பதில் சொல்லாம அப்படியே கிளம்புறான். டேய் ஒரு நிமிஷம் இருடா, இந்த கொடை எவ்வளவு விலைன்னு சொல்லு, நான் காசு கொடுக்கறேன் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணு வேணா, நீ சேஃபா
வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்றான். இப்படி அங்கிருந்து போற பாப்பை பாத்துக்கிட்டே நம்ம லியான்னு நிக்க, அப்படியே அந்த கொடைய ஹார்ட் கிட்ட வச்சுக்கிட்டு ஒருவேளை கொடை வல்லலா இருப்பானோ இப்படியே தனக்குள்ள யோசிச்சுட்டு பாப்பை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கா. சீக்கிரம் வாங்க, உங்க கெமிஸ்ட்ரிக்கு தான் நாங்களும் ஆர்வமா காத்துட்டு இருக்கோம் இல்ல மக்களே. இப்ப அடுத்து இங்க ஃபியட் ஃபைனலி லியோட வீட்டுக்கு வந்துடுறான். குளிச்சுட்டு வந்து ஃபியட்டோட தலையை தோட்டி விட்டுட்டே நம்ம லியோ, இதுக்கு மேல அழாத பாரு, கண்ணெல்லாம் செவந்து போச்சு அப்படின்னு சொல்ல, ஃபியட் இப்போ யார் அழுதா, நல்லா ஒண்ணு அழலப்பா அப்படின்னு சொல்றான். சரி சரி வா வந்து படுன்னு சொல்லிட்டு அப்படியே ஃபியட் அவன் தோல் மேல சாச்சு படுக்க வைக்கிறான். ஃபியட் இப்ப லியோ கிட்ட அவங்க பிளாக்மெயில் பண்ண மாதிரி அந்த வீடியோவை உன்னோட அப்பா அம்மா கிட்ட அமைச்சிருவாங்களா அப்படின்னு கேக்குறான். அதெல்லாம் பண்ண மாட்டாங்க, என்னோட அப்பா அம்மா ஃபாரின்ல இருக்காங்கன்னு அவங்க யாருக்குமே தெரியாது போல. இதுக்கு ஃபியட், உன்னோட அம்மாவை எனக்கு எவ்வளவு பிடிக்கும்னு உனக்கு தெரியுமா? நான் வீட்டை விட்டு ஓடி வந்ததுக்கு அப்புறம் அம்மா மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணலனா நான் இப்ப எங்க இருந்திருப்பேன்னு எனக்கே தெரியாது. எனக்கு இந்த உலகத்திலேயே உன்னையும் உன்னோட அப்பா அம்மாவை மட்டும்தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டுட்டு லியோ, லியோன் இதை கேட்டா ரொம்ப ஃபீல் பண்ணுவான் அப்படின்னு சொல்ல, ஃபியட்டோ சிரிச்சுட்டு சரி சரி அவனை கூட லைட்டா பிடிக்கும் அப்படின்னு சொல்றான். இதுக்கு லியோ அவனை பார்த்து சிரிச்சுட்டு, பரவாயில்ல, அந்த லிஸ்ட்ல இருந்து நீ லியோன் எடுத்துரு, என்னதான் அவன் தம்பியா இருந்தாலும் உனக்கு அவனை பிடிக்கும் சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் பொறாமையா தான் இருக்கு அப்படின்னு சொல்ல, இதை கேட்டு நம்ம ஃபியட்டோ சிரிக்கிறான். லியோ அவன் தலையை மெதுவா கோதி விட்டுக்கிட்டு, இதெல்லாம் பத்தி யோசிச்சுட்டு இத்தனை நாள் தூங்காம இருப்ப, இந்த எல்லா விஷயத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீ தூங்கு அப்படின்னு சொல்றான். இப்ப அடுத்த சீன்ல யாரோ ஒரு பையனை ரெண்டு பேர் துரத்தி புடிச்சிட்டு வராங்க. யாரா நீங்க என்ன விடுங்கடான்னு அந்த பையனும் கத்திட்டு இருக்க, அவன் முன்னாடி நம்ம ஏகும் தோவும் வந்து நிக்கிறாங்க. இந்த பையன் யாரு, ஒருவேளை அந்த வீடியோக்கும் இவனுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமான்னு வரப்போற எபிசோட்ல பாக்கலாம். அண்ட் இதோட எபிசோட் 3 இங்கே முடியுது. இந்த எபிசோட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மக்களே? எனக்கு இந்த சீரீஸ் பத்தியே பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு, அதெல்லாமே பொறுமையா வரப்போற எபிசோட்ல பேசலாம். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்படி அடுத்த வர எபிசோட்ஸ் எல்லாம் பார்க்க மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு ஒரு பியூட்டிஃபுல்லான வீடியோல கூடி சீக்கிரம் வந்து மீட் பண்றேன். Until then, stay safe, be happy, have love, cheers, bye.